ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது முடக்கத்தான் தைலம். இது வந்து மூட்டு வலி, கை கால் வலி, வீக்கம் அது எல்லாத்தையுமே சரிப்படுத்துது. நம்ம இந்த தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம இது மாதிரி தைலத்தை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டால் குழந்தைங்க எங்கேயாச்சும் விழுந்தாங்கன்னா வீக்கம்லாம் ஏற்படுத்தலை. அப்போல்லாம் இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே சீக்கிரம் குணமாயிரும். இது வந்து மூட்டு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே பெரியவங்களுக்கு வந்து இது ரொம்பவே உதவியாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த முடக்கத்தான் தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடக்கத்தான் தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். நான் கடாய், இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேறு பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இது நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், முடக்கத்தான் கீரையில் கால்சியம், புரதம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்கள், தாது உப்புகள்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதனால் நம்மளோட மூட்டு வலி, கை கால் வலி, வீக்கம் எல்லாத்தையுமே குணப்படுத்துது. இதில் வந்து அடுத்தது வந்து லவங்கப்பட்ட தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் 50 கிராம் எண்ணெய் எடுத்தனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே பொரியட்டும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம முடக்கத்தாங்கீரை வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம். அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதையும் அந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு அப்படியே பொரியட்டும். கொஞ்சம் தள்ளியாக நின்றுக்குவாங்க, ஏன்னா நம்ம இந்த கீரையை போடும்போது அதில் தண்ணி இருக்குல்ல, அதனால் நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் சேர்த்துரும். அதனால் தூரத்துலேருந்தே பண்ணிக்கோங்க. சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. சரி, அப்படியே பொரியட்டும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நொச்சி இலை எடுத்திருக்கோம். அதுவும் 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கரு நொச்சி எடுத்திருக்கேன். அது வந்து உடல் வீக்கம், கால் கை வழி, மூட்டு வழி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகுது. இது வந்து போட்டால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் லாஸ்ட்டில் வந்து இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இது மாதிரி தைலத்தை வீட்டிலையே தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்க கீழே விழுந்து கை காலில் வீக்கம் அது மாதிரி ஏற்படும்போது நம்ம இது மாதிரி நம்ம போட்டு உடனே சரி பண்ணிடலாம். பெரியவங்களுக்கெல்லாம் கை கால் வலி, மூட்டு வலி எல்லாத்தையுமே குணப்படுத்துது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து இந்த கீரை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். அப்படியே நல்லா பொரியட்டும். லவங்கப்பட்டையும் வீக்கம், கை கால் வலி, மூட்டு வலி எல்லாத்தையுமே குணப்படுத்துது. அதுக்கு தான் நம்ம இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே இதில் போட்டு நல்லா நம்ம தைலம் காய்ச்சிரும். சரி, இதை வந்து நல்லா அப்படியே பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவு பொரியணும். பாருங்கள் இந்த கலரே பாருங்கள், என்ன கலராகிடுச்சுன்னு. சரி, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டவ்லையே இருக்கட்டும். பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம பச்சைக்கல்புரம் எடுத்திருக்கோம். இது வந்து 1 துண்டு ஒரு சின்ன பீஸ் இருக்கும், அது எடுத்துக்கலாம். இது வந்து பச்சைக்கல்புரம்னு கேட்டு கடையில் வாங்கினா கொடுப்பாங்க. இது வந்து நல்ல வாசனையை தரும், நம்ம உடலுக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரி, இந்த 1 துண்டு அளவு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இதை வந்து பொடி பண்ணிக்கலாம். ஒரு கடலை வச்சு நல்லா அப்படியே பொடி பண்ணிடலாம். இப்படியே போட்டால் அது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இந்த பச்சைக்கல்புரம் போடுறோம். அதனால் பொடி பண்ணிட்டோன்னா நல்லா அதில் கரைஞ்சிரும். நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பொடி பண்ணிக்கணும். நம்ம அப்படியே வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப சூடு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இந்த அளவு இருக்கும்போது நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை அதில் போட்டுக்கலாம். நம்ம ஆன் பண்ணியிருக்கும்போது போடக்கூடாது, ஆஃப் பண்ணோன்னே போடலாம். பாருங்கள் நல்ல வாசனை வருது அப்படியே இந்த பச்சை கற்பூரம் போட்டோடனே. ஒரு மணி நேரம் அப்படியே இந்த சட்டியிடையே எண்ணெய் இருக்கட்டும். அப்புறம் எண்ணெய் வந்து சூடு ஆறினவுடனே நம்ம வேறு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேணுன்றப்ப இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, இது பாருங்கள் இந்த ஆயில் வந்து நல்லா சூடாறிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து நம்ம வடிகட்டிடலாம். இந்த ஆயில் போட்டால் நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குது. இந்த ஆயில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கை கால் வலி, மூட்டு வலி, இந்த வீக்கம் எல்லாமே 100% உங்களுக்கு குணமாகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வடிகட்டிட்டோம். பாருங்கள் சூப்பராக முடக்கத்தான் தைலம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கண்டெய்னர் டப்பா இருந்தால் அதில் நீங்கள் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தைலம் நம்ம வந்து எங்கே வலியும் அந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணி என்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். வாங்க, எப்படி போடுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மணல் எடுத்திருக்கோம். உங்கள் வீட்டில் மணல் இருந்தால் நீங்கள் மணல் எடுத்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் இந்த மணலை போட்டுக்கிட்டேன். மழை வந்தனால மணல் வந்து ஈரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வெறும் சாதாரண மணல்னால் சீக்கிரமே சூடாயிரும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு அப்படியே சூடு பண்ணால் போதும். அப்படியே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம ஒரு அளவுக்கு சூடாகணும், அப்போ தான் ஒத்தரம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த வலியும் உடனே சரியாகும். சரி, அப்படியே நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து விட்டுட்டோம். நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த தைலம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்மளுக்கு எத்தனை அளவு தேவையோ அந்த அளவு நம்ம ஒரு கரண்டியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை எடுத்து நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு அந்த கரண்டியை அப்படியே கொஞ்சம் சூடுபடுத்தலாம். அந்த எண்ணெயை கொஞ்சம் சூடு ஆகணும், நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அந்தளவான போது ரொம்ப சூடு பண்ணி நம்ம கையில் காலெல்லாம் போட்டக்கூடாது. நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், அந்தளவு நம்ம சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. நம்ம வீட்லேயே இது காய்ச்சி வச்சுக்கலாம். நம்ம முடக்கத்தாங்கீரை இந்த நொச்சி இலையும் கிடச்சா போதும். நம்ம சூப்பராக நம்ம வீட்லேயே இந்த தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். நம்மளுக்கு கை கால் வலி வந்து சாதாரணமே எல்லாத்துக்குமே வரும், மூட்டு வலி எல்லாமே வரும், அதுக்கு இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த அளவு போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு காட்டன் துணி எடுத்துக்கணும். ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு அதை அப்படியே நல்லா விரித்து விட்டுட்டு இந்த மணலை நம்ம இதில் கொட்டிடலாம். இந்த மணல் வந்து ஒரு அளவுக்கு தான் சூடு இருக்கணும், 5 நிமிஷம் அளவு சூடு பண்ணால் போதும். இந்த துணியில் அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு 4 மூலையும் எடுத்து நல்லா நம்ம ஒரு மூட்டை மாதிரி நல்லா கட்டிக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே நம்மளுக்கு வீக்கமோ வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆயிலை நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்படியே நல்லா அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக எந்த இடத்துல வலியோ அது அப்படியே நல்லா நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் அந்த ஆயில். அப்போ அப்படியே போட்டாலே நம்மளுக்கு நல்லா இருக்கும். போட்டுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறின உடனே நம்ம இந்த மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கோம்ல மணல் மூட்டை, இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வைக்கணும்.
நம்ம இந்த ஆயில் போட்டுட்டு கூட நம்ம இந்த மணலை வந்து சூடு பண்ணி நம்ம இதை மூட்டை கட்டி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆனவுடனே நம்ம அப்படியே ஸோ இப்படியே இந்த ஒத்தரம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தி ஒத்தி வைக்கணும். ஒத்தி வச்சாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும், அந்த வலிக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா சீக்கிரம் நம்மளுக்கு அந்த வச்சோடனே நம்மளுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், அந்த வலியும் போன இடமே தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து மணல் கிடைக்கலனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சாப்பாடு வடிக்கிறோம்ல அந்த சூடு சாப்பாடை இதே மாதிரி ஒரு துணியில் வந்து ஒரு கரண்டி அளவு போட்டு அப்படியே இந்த சூடோடு போட்டு ஒரு மூட்டையாட்ட கட்டி அதை இதே மாதிரி ஆயில் தடவி ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே அந்த சூட்டை ஒத்தி ஒத்தி எடுத்தோன்னா அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அப்படியே நம்ம அதுவும் செய்ய முடியலைன்னா நல்லா நம்ம சுடு தண்ணியை வச்சு அப்படியே நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா அப்படியே அந்த இடத்த வந்து நல்லா நீவி விட்டுட்டு அப்படியே சூட தண்ணி அப்படியே ஊற்றி விட்டோன்னா அப்படியே அந்த வலி எல்லாமே குணமாயிரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணில் ஏதோ ஒன்று நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஆயில் வந்து மீதி இருக்கிற ஆயிலை ஒரு கண்டெய்னர் டப்பாவில் நம்ம போட்டு ஊற்றி மூடி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேணுன்றப்ப நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டெல்லாம் போகாது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து நல்ல இந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்மெல்லெல்லாம் எதுவும் அடிக்காது, நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இதில் கற்பூரம் போட்டிருக்கனால அத்தனை ஒரு வாசனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக முடக்கத்தான் தைலம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு நம்ம இப்போ பார்த்தோம். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.